அதிமுக கரை வேட்டி கட்டிக்கொண்டு யார் வந்தாலும் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் அவர்கள் கேட்டதை நிறைவேற்றி தர வேண்டும் எனவும், இல்லையென்றால் மாவட்டத்தில் பணியாற்ற முடியாது எனவும் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலையில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் உறுப்பினர் சேர்ப்பு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு உறுப்பினர்கள் மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எண்ணற்ற சாதனைகளை அதிமுக அரசு செய்து வருவதாகவும், அதற்கு இடையூறாக எம்எல்ஏ, எம்பி என யாராக இருந்தாலும் அடித்து நொறுக்குவோம் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். எண்ணற்ற சாதனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு செய்து வருகிறது. இதற்கு இடையூறாக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி, ஒன்றிய குழுவினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த தடையில் எந்த இடத்திலே அவர்களுடைய தலையீடு இருந்தாலும் அந்த தலையீடுகள் அடித்து நொறுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆதரவாளரும் நகர செயலாளருமான செல்வம், அதிமுகவினரை எந்த அதிகாரிகளும் மதிப்பதில்லை என்று மேடையில் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதிமுக கரை வேட்டி கட்டியவர்கள் கேட்பதை நிறைவேற்றாத அதிகாரிகள் யாரும் இந்த மாவட்டத்தில் பணியாற்ற முடியாது எனவும், இது முதலமைச்சர் உத்தரவு எனவும் கடுமையாக எச்சரித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. நகர செயலாளர் சொன்னார் செய்யவில்லை என்று சொன்னார்கள், வட்டக்கழக செயலாளர் சொன்னார் செய்யவில்லை என்று சொன்னார்கள். இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டன், சாதாரண தொண்டன் வேட்டியை கட்டி கொண்டு வருகின்ற யாராக இருந்தாலும் ஒரு தகவலை சொன்னால், அது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும் இந்த நகராட்சியினுடைய ஆணையாளராக இருந்தாலும் அல்லது பொறியாளராக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்பது முதலமைச்சருடைய உத்தரவு. அதிகாரிகள் இயக்கத்தினுடைய நண்பர்களை மதிக்க வேண்டும். இந்த நகர கழகத்துடைய நிர்வாகிகளை அவர்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் பொதுமக்களின் சார்பிலே சொல்லப்படுகின்ற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கைகளை செய்து தர வேண்டும் என்பதே மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவு. உத்தரவுக்கு கட்டுப்படாத எந்த அதிகாரியாக இருந்தாலும் இந்த மாவட்டத்திலே பணியாற்ற முடியாது என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதன் பிறகு ராஜகோபுரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது சேவூர் ராமச்சந்திரன் ஆதரவாளரான செல்வத்துக்கும், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆதரவாளரான பீரங்கி வெங்கடேசனுக்கும் கட்சி ரீதியாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை சற்றும் எதிர்பாராத அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மைக்கை பிடுங்கி நிகழ்ச்சியை நடத்த முயற்சித்தார். ஆனாலும் வாக்குவாதம் தொடர்ந்தபடியே இருந்தது. செப்டம்பர் 4 நாள் திருவண்ணாமலைக்கு முதலமைச்சர் வரவுள்ள நிலையில், இந்நாள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் கோஷ்டி மோதலில் ஈடுபட்டது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வேளாண் அமைச்சராக இருந்தபோது அவரது நெருக்கடி காரணமாக நெல்லை வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதன் காரணமாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் பதவி பறிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் ஸ்ரீதரன்.